நாடாளுமன்ற திறப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்துள்ளார். உலகமே உற்று நோக்கி வரும் இந்த விழாவின் சிறப்புகள் குறித்தும் இதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வந்திருக்கிறார். விழா முழுமையாக எப்போது தொடங்கவிருக்கிறது? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா என்பது தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சில நிமிடங்களில் டெல்லியில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதற்காக விஜய் சௌக் பகுதியில் அமைந்திருக்கும் நாடாளுமன்றத்தினுடைய அந்த கட்டிடத்திற்கு தற்பொழுது பிரதமர் மோடி வருகை கொண்டு தந்திருக்கும் அந்த ஒரு காட்சியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகமாக இந்த விழாவை பொறுத்த அளவில் இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்டமாக இந்து, அதாவது இந்தியாவினுடைய மத சம்பிரதாயங்கள் பாரம்பரியத்தின் அடிப்படையிலான நடைபெறும் அந்த பூஜைகளுடன் இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய அருகே இருக்கும் அந்த காந்தி சிலையின் அருகே போடப்பட்டிருக்கும் அந்த ஒரு பந்தல் அருகேதான் வந்து அந்த பூஜைகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருவதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அந்த பூஜைகளில் பங்கேற்ற பின்னர் ஆதிரங்களிடமிருந்து அந்த செங்கோலை பெற்று மக்களவையில் இருக்கும் அந்த சபாநாயகர் இருக்கை அருகே பிரதமர் அதை நிறுவ உள்ளார். இந்த பூஜைகள் என்பது மிக முக்கியமாக இந்தியாவினுடைய அனைத்து மதங்களையும் குறிக்கும் ஒரு வகையிலான ஒரு பூஜைகள் என்பதும் அங்கே நடைபெற உள்ளது. அந்த சம்பிரதாயங்களை ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் இருந்தும் டெல்லி வரவழைக்கப்பட்ட மத குருமார்கள் மற்றும் தமிழகத்திலிருந்து குறிப்பாக செங்கோலினுடைய அந்த நிறுவனத்திற்காக வரவழைக்கப்பட்ட ஆதீனங்கள் மற்றும் ஓதுவார்களுடைய அவர்களுடைய சிறப்பு வழிபாடுகளும் அங்கே நடைபெற்று வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் தற்பொழுது பிரதமர் மோடி மற்றும் மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் இருவருமே வந்து அந்த பூஜைகள் நடைபெறும் அந்த ஒரு காந்தி சிலை முன்பாக அவர்கள் வந்து மரியாதை செலுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடியுது. முதற்கட்டமாக அங்கிருக்கும் அந்த காந்தி சிலைக்கு மரியாதை வழங்கிய பின்னர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அந்த பந்தல் சென்று அந்த நிகழ்ச்சிகள் அவர் பங்கேற்க உள்ளார். இது தவிர இந்த மலர் வழிபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகளும் அங்கே நடைபெறுகிறது. சரியாக 7:30 இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த நிகழ்ச்சிகளுமே அதிகமாக தொடங்கப்பட்டுள்ள அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. மிக முக்கியமாக 7:30 முதல் சுமார் 9:30, அதாவது 9:30 வரை என்பது இந்தியாவுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையிலான பூஜைகள் மட்டுமே தற்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன. அதன் பின்னர் தான் அந்த அதிகாரப்பூர்வ செங்கோல் என்பது சுமார் 9:00 அளவில் பிரதமரிடம் அதிகாரப்பூர்வமாக ஆதீனங்களால் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இந்த அரங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளது என்பதை பொறுத்த மட்டும் மத்திய உள்துறை அமைச்சகம் என்பது மிக முக்கியமாக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டிடம் அமைந்திருக்கும் அந்த பகுதியில் செய்திருக்கிறார்கள். சுமார் 7 பாதுகாப்பு என்பது அந்த பகுதிக்கு போடப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து என்பது முற்றிலுமாகவே இன்று அந்த பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்டபடியாக அறிவிக்கப்பட்டு பொது போக்குவரத்துக்கு தடை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடையை பொறுத்தளவில் அத்தியாவசிய சேவைகளுக்கான அந்த வாகனங்களுக்குமான அனுமதி மட்டும் அங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இந்த ஒரு நிகழ்ச்சிகளை பொறுத்தளவில் லோக்சபா, அதாவது சுமார் 8:35 அளவில் மக்களவை சேம்பருக்குள் நேரடியாக பிரதமர் செல்ல உள்ளார். அதன் பின்னர் அந்த செங்கோல் ஆனது நிறுவப்பட்டு அதன் பின்னர் அந்த நிகழ்ச்சியானது அப்பொழுது முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது கட்டமாக 11:30